மஞ்சள் காமாலைக்கு ஒரு எளிய வைத்தியம் ஒன்று இருக்குது வாழைப்பழ தோலை லேசா சுண்ணாம்பு தடவி நைட்டு பனி படுற மாதிரி வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்டா மஞ்சள் காமாலை சரியாக போகுமாமா இப்படி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டுருக்குறேன்னா இதெல்லாம் செய்யறது ரொம்ப எளிமையாக இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நாயுருவி அது இதெல்லாம் சில பேர் அதை பார்த்ததே இல்லை சொல்லிடுவாங்க அது இன்னும் வித்தியாசமான மூலிகை எல்லாம் அது முதல்ல கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அது எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியாது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வாழைப்பழம் கிடைக்கும் எலும் எலும் இந்த மாதிரி எலுமிச்சம் பழம் வாழைப்பழம் மிளகுனால் சொல்லிடுவேன் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது வாழைப்பழத்தோலை ஆமாம்மா அது முதல்லையே சொல்லியாச்சுங்கம்மா வாழைப்பழத்தோல் மஞ்சள் வாழைப்பழத்தோல் பச்சை கிடையாது பாருங்க எப்பெல்லாம் வாழைப்பழ தோல்னு வைத்தியத்தில் சொல்கிறாங்களோ அது மஞ்சள் தான் பச்சை கிடையாது ஏன்னா பச்சை வாழைப்பழம் உலகத்தில் கிடையவே கிடையாது அது வந்து ஹைப்ரிட்டு மஞ்சள் வாழைப்பழம் மட்டும்தான் இருந்துருச்சு இப்போ பச்சை வாழைப்பழங்கிறது ஹைப்ரிட்டுங்கன்னே தெரியாத அளவுக்கு நம்ம பிறந்திலிருந்தே பார்த்துட்டனால அதை நம்ம அது வந்து உருவாக்கப்பட்டது மஞ்சள் வாழைப்பழத்தில் சுண்ணாம்பு தடவி ஆ செவ்வாழை அது வேறு மஞ்சள் வாழைப்பழங்கிறது கிடையாது செவ்வாழை இருக்குது மஞ்சள் வாழைப்பழம் இருக்குது செ சுண்ணாம்பு தடவி நைட்டு பனியில் வச்சு கால் எடுத்து அதை மென்று சாப்பிட்டுட்டா மஞ்சக்கா மாலைக்கு வைத்தியம்